தவக்காலம் மூன்றாம் நாள். சிலுவை நம்மை கடவுளிடம் சேர்க்கும். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதியுள்ளவராகி அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடிருந்த அவர் இறந்தாரெனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்று எழுந்தார். தூய்மையும் நீதியும் உள்ளவராகிய இயேசு நீதியற்ற நமக்காக, நம்மை கடவுளிடம் சேர்ப்பதற்காக நமக்கு பதிலாக மரித்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் என்று மறைநூல் போதிக்கின்றது. நம்மை கடவுளிடம் சேர்ப்பதற்காக, அதாவது நாம் விண்ணகத்தந்தையிடம் சேரும் பேற்றினை இயேசுவின் சிலுவை பாடுகளின் மூலம் பெற்றுள்ளோம். கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது என்று திருவசனம் நமக்கு நம்பிக்கையூட்டுகிறது. இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திரு தூயகத்துக்குள் நுழைய நமக்கு துணிவுண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. நாம் இயேசுவின் பாடுகளின் பலனாக விண்ணகத் தந்தையின் அரியணைக்கு தைரியத்துடன் செல்லலாம். எருசலம் ஆலயத்தின் திரை கிழிந்தபோது இயேசுவின் வழியாக விண்ணகத் தந்தையிடம் செல்லும் புதிய வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்ற நம் ஆண்டவரின் திருவசனத்தை ஜெப சிந்தனையுடன் தியானிப்போம். உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் பிளவை உண்டாக்கியுள்ளன.